ஒரு ஆளு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு ஒரு பாக்ஸ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு நியூஸ் பேப்பர், அந்த காலத்துல யூஸ் பண்ண ப்ரொஜெக்டர், அந்த ப்ரொஜெக்டர்ல வச்சு பாக்கிறதுக்காக நிறைய போட்டோஸும் இருக்கு. அப்ப அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பாக்கிறான், அதுல மூணாவது இறந்து போனவரோட உடம்ப காட்டுக்கு நடுவில் கண்டுபிடிச்சிருக்கும் சொல்லிட்டு எழுதிருக்கு. இது அந்த பையன் கண்டுக்காம ப்ரொஜெக்டர் வச்சு போட்டோஸ் பாத்துட்டு இருக்கான். இப்படிவன் ஒரு ஒரு போட்டோ பாத்துட்டு இருக்கும் போது சடனா ஒருத்தவன் இறந்து போய் அவன் மேல துணி போட்டு மூடி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு போட்டோ ப்ரொஜெக்டர்ல ஷோ ஆகுது. இதனால இவன் அந்த ப்ரொஜெக்டர் அந்த போட்டோ வெளியே எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கிற டேட்டும் அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்த டேட்டும் ஒரே மாதிரி இருக்கு. இதை இவன் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ப்ரொஜெக்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அதுல இருக்க போட்டோஸ் நார்மல் ஸ்பீடை விட வேகமா போயிட்டே இருக்கு. அப்ப அந்த போட்டோல ஒரு ஆள் நிக்கிற மாதிரியும் அவன் அப்படியே திரும்பும் போது அவன் பாக்கிறதுக்கு பேய் மாதிரியும் தெரியறான். இதை பாக்குறவன் பயத்துல அந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறதுக்காக ட்ரை பண்றான். அந்த டைம் ஒரு பால் அவன் கிட்ட உருண்டு வருது. அதை அவன் எடுத்து பாக்கும்போது அப்ப சடனா அந்த ரூமோட டோர் லாக் ஆகுது. அவன் ஆஃப் பண்ணி வச்சு இந்த ப்ரொஜெக்டரும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அப்ப அவன் எடுத்துட்டு வந்த பாக்ஸோட மூடி ஓபன் ஆகி அது உள்ள வந்து ஒரு ஆள் வர ட்ரை பண்றான். இதனால பயந்தவன் அந்த ப்ரொஜெக்டரை உடச்சு ஆஃப் பண்ண ட்ரை பண்றான். அந்த டைம் துணியால கவர் பண்ண ஒரு உருவம் அவன் பேடி வந்து நிக்குது. இதனால அவன் பயப்படுறான். அப்ப சடனா அந்த உருவம் அவன் கிட்ட வந்துட்டு போகுது. இதனால அவனும் அந்த போட்டோல இருந்தவன் மாதிரியே பேய மாறிடுறான்.